கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் வந்திருக்கிற பெண்குயின் படத்தை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். படம் எப்படி இருக்குது? அதாவதுங்க, சில படம்லாம் தேட்டருக்கு வராமல் இருக்கிறது நல்லதுங்கிற மாதிரி இந்த படம் தேட்டருக்கு வரலைங்க. வந்திருந்தா உள்ளே உட்காந்துருக்க ஆடியன்ஸ் எல்லாம் ஒன்று பைத்தியம் பிடிச்சி போய் போயிருப்பான், இல்லைன்னா அவன் நல்லா தூங்கியே செத்து போயிருப்பான். இப்போ ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா, இந்த பிரச்சனையும் சேர்ந்து கோயிலுக்கு போனதான் அங்கே ரெண்டு பிரச்சனை ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிச்சாங்கிற கதையா. நானே வந்து இந்த குவாரண்டைன் பீரியடில் போர் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த படத்தை பார்த்தா, ஐயோ இந்த படம் பார்க்குறதுக்கு அது நம்ம கொரோனாவில் மாட்டிகிட்டே முடிக்கலாம் போகிறோங்கிற நிலைமைக்கு ஆகிப்போச்சுங்க. கதைன்னு சொல்ல ஆரம்பிக்கிறதே ஒரு 50,000 ஃப்ளாஷ்பேக். சரின்னு என்னடா கதை இப்படி தான் நவரப்போதான் நினைக்கிறப்ப 100,000 ஃப்ளாஷ்பேக். இப்படியே கதையை சொதப்பி நல்லா தூக்கம் வர வச்சாங்க. இந்த சில பேர்லாம் தூக்கம் மாத்திரை போடுறாங்க தெரியுமா, அவங்களுக்குலாம் ஒரு 2-3 நாளைக்கு இந்த படத்தை போட்டு காமிச்சா மாத்திரையே இல்லாமல் நிம்மதியாக தூங்குவாங்க. என்னடா இது கருமோ, எப்படா படம் முடிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். படத்தை நீங்கள் ஒரு அரை தடையாச்சும் பார்க்கலாம், ஒரு தடவை ஃபுல்லாக பார்க்க முடியாது, ஒரு அரை தடவை பார்க்க முடியும். படத்தை யாராவது தெரியுமா அங்கே பார்க்கணும், இந்த தூக்கமே இல்லாமல் சுற்றிட்டு இருப்பாங்க தெரியுமா, டாக்டர்கிட்ட போய்ட்டு மாத்திரை கொடுங்கண்ணே, அவங்க இந்த படத்தை பார்த்தா நிம்மதியாக தூங்குவாங்க. அதே மாதிரி இந்த கொரோனாவில் அஃபெக்ட் ஆனவங்களும் இந்த படத்தை பார்க்கலாம், அவங்களுக்கு அப்போ தான் புரியும் கொரோனாங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது, இந்த படம் தான் பெரிய பிரச்சனை அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை அந்த கதை கொண்டு போய் விட்டுரும். என் ரேட்டிங் வந்து 5-2 மார்க் கொடுப்பேன். ஏன்னா 2 மார்க்குமே சினிமாட்டோகிராஃபி மியூசிக் இந்த மாதிரி எதுக்கான தரலாம், மற்றபடி படத்தில் சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லை.